கணவன் மனைவி சண்டையில் முதலில் சமாதானத்தை முன்னெடுத்த எந்த வகையிலான நன்மை இருக்கிறது ஓ யார் சமாதானத்தை முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை எந்த வகையில் நன்மையா இதுல என்னன்னு கேட்டா சண்டை இருக்குதுங்க நான் சமாதானமா போயிடலான் இருக்கேன் கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க எவ்வளோ நன்மைன்னு சொல்லுங்க நான் இறங்கிடலான் இருக்கிறேன் என்னதான் இந்த இதாக இருந்தாலும் வேறு வழி இல்லை இறங்கலான் இருக்கேன் கொஞ்சம் ஆறுதலாக சொல்லுங்க ஏதாவதுங்கிற மாதிரி இருக்கு இந்த கேள்வி முதல்ல அல்லாசு சொல்றான் சமாதானம் மிகச் சிறந்தது அது ஹைரானது யார் ஒருத்தர் மக்களுக்கு முன்னில் பணிந்து போகிறாரோ அல்லாவரை உரை உயர்த்துவான் இது அசுல் சலா சொல்றேன் ஹதீஸ் முதல்ல ஆயத்தை சொன்னேன் ரெண்டாவது இது ஹதீஸ் இது ஹதீஸோட கருத்து அப்போ சில நேரத்தில் நம்ம வாக்குவாதங்கள் இது வந்து கணவன் மனைவி விஷயத்தில் மட்டும் இல்லை இதெல்லாம் பொதுவானது பொதுவாகவே நாம் ஒருத்தட்ட சண்டை நடந்து வாக்கம் நடந்துச்சு நாமளே முதல்ல சலாம் சொல்லியிருந்தோம் அடுத்து சரி நமக்குள்ள நடந்தது மறந்தல நான் நான் என் புறத்தில் ஏதோ தவறு நடக்கலாம் ஓகே நான் நீ என் புறத்தில் நீங்களும் பொருட்படுத்த வேணாம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுல்ல இது அல்லாஹுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மேல மேலே தன்னுடைய அடியார்கள் பணிந்து போகிறவர்களும் அடியார்களிடம் குற்றங்களை மன்னிக்கிறவர்களையும் அதிகம் நேசிக்கிறான் அப்போ மன்னிக்கிற மனப்பான்மை எப்போ வரும் ஒருத்தர் இந்த மன்னிக்கிற மனப்பான்மை தனக்கு இருக்கணும்னா தான் பணியறதுக்கு அவர் தயாரான தான் இல்லட்டா அவர் தன்னை வந்து எப்பவுமே அகம்பாவத்தோடு அல்ல தான் வந்து இறங்கி வராமல் இருப்பார் ஆனா அல்லா இல்லையா அப்ப அல்லா கேட்கறான் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்ப மாட்டீர்களா அப்படின்னா நீங்க மன்னிங்கிறான் அப்போ சமாதானம் சில நேரத்தில் நம்மட தவறே இருந்திருக்காது ஆனா நாம மன்னிச்ச தான் ஒரு முஸ்லீம் உலக விஷயங்கள்ல அதிகபட்சம் மூன்று நாட்களுக்கு மேல அவங்க வந்து ஒருத்தரை புறக்கணித்து பேசாமல் இருக்கக்கூடாது மார்க்க விஷயமா இருந்தால் அது வேற அது வந்து நேரங்கள் மாறும் எப்படி சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஆனால் உலக விஷயங்கள் நம்முடைய நம்முடைய பிரசினி சம்மந்தமானதாக கூட இருக்கலாம் சில சமயங்களில் நாம் அல்லாவுடைய அடியார்களை மன்னிச்சிடலாம் இது வந்து அல்லாவுடைய மிகப்பெரிய கூலி பெற்று தரக்கூடியது அவை கணவன் மனைவி உறவுல நீங்கள் வந்து எந்த இடத்துல சமாதானமாக போகிறதுன்னு ஒன்று இருக்குது அதுவும் மார்க்க விஷயத்துல அல்லாவுடைய ஹத்துகள் அவனுடைய எல்லைகள் அவனுடைய சட்டங்கள் வரம்புகளை தாண்டுற விஷயத்துல அதுல வந்து கடைசியில் நாம சமாதானமா போயிடக்கூடாது நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க ஆனா கேட்கவே இல்லை அந்த மொபைல் வேண்டும்னு அப்படி பிடிச்சா வேறு வழி இல்லை நான் வாங்கி கொடுத்தேன் உது பிள்ள கூட எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க இல்ல தான் நல்லா நல்லா நல்ல வேகமாக இருக்குமா வீடியோலாம் பார்க்கறக்கு அப்போ என்ன பார்க்க போறாங்க அது கண்டக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நாம இங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு அவங்க நேரத்தை எப்படிலாம் வீணடிச்சிட்டு இருக்காங்க ஒரே அந்த மொபைல் வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டாங்க வாங்கி கொடுத்துட்டேன் அதில் என்ன சமாதானமாக்குறேன் அதான் நீங்கள் என்ன ஹேபிட் அவங்கள்ட்ட பழக்கிறீங்களோ அந்த ஹேபிட்ல அவங்க வளர்ந்துருவாங்க அப்புறம் எதனால் கேட்பாங்க எதனால் இதுதான் கேட்பாங்க அப்போ மார்க்க வரம்புக்குட்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஆகவே அல்லாவிட அது கயிறான விஷயங்கள் தான்